ஹலோ மம்மி, வை திஸ் மச் டென்ஷன், வாட் பரபரப்பு, என்ன நடக்குது? நீங்க மொட்டையடிக்கிறோம் என்ன எனக்கு காது நிறைய பெருசா இருக்கு, குத்துக்கல நிறைய குத்துக்கு. மொட்டையடிக்கலாம். கார்டு. ஸோ இதை பற்றின ஒரு அப்டேட் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ முதல்ல இந்த காயினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 30 ருபீஸ் இருந்துச்சு இந்தியன் மதிப்பில். இப்போ இந்த காயினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 47 ருபீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவில் வந்து இதுக்கான ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த காயினோட வேல்யூ வந்து இன்னுமே வந்து ஜாஸ்தியாகும். ஸோ இவங்க கிட்ட வந்து நம்ம மினிமமாக வந்து 100 டோக்கன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் 1000 டோக்கன்ஸ் அப்படி நீங்கள் வாங்க போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிசிக்கலாக வந்து ஒரு காயின் கொடுத்துருவாங்க, அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கார்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த காயினோட மதிப்பு வந்து ஏற ஏற இந்த கார்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வேர்ல்டு வைடாக ஃபஸ்ட்டு கிரிப்டோ கரன்சிக்கு லைசன்ஸ் வாங்கின ஒரே காயின் இந்த பிஎன்பி காயின் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணி இந்த காயினை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ் கிடைக்கும், அண்ட் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 10% கேஷ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் இதில் வந்து ஒரு மணி ரிஸ்க் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம காதனி விழா இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம். வாங்க ஸ்னேக்ஸ் வந்து நம்ம ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கோம், டென்ஷன் ஆயிடுச்சு, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? லெட்ஸ் கோ. கம். ஓகே கைஸ், இந்த ஸ்னேகாக்கு வந்து மொட்டை அடிக்கிறேன் போவோமா? ஸ்னேகா, ஸ்னேகா, காதனி விழா. அதே நீ ஃபஸ்ட் சொல்ல போய் காதலி விழாவா? இப்பெல்லாம் விழா போட்டாடுவீங்களே. பேபி டிராகன்ஸ் காதனி விழா. ஓகே, கரெக்ட்டா இதுதான் தம்ப்நெயில்ல வைக்கிறேன். எஸ், ஓகே, பேபி டிராகன்ஸ் காதனி விழா. பேபி டிராகன் மொட்டை அடிக்கிறோம், கெடா வெட்டுறோம், அம்மாவே என்ன வெட்டு அப்புறம். லெட்ஸ் கோ. சப்ஸ்கிரைப் டு ஜஸ்பானா, ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம், லவ்லி பைக்கேனி. காதனி திருவிழாக்கு வந்துட்டு இருக்கோம். காதனி திருவிழா, காதனி விழா இல்ல, போயிட்டு இருக்கோம், போய் குத்த போறோம். ஏன் முடிச்சு பிரியாணி வாங்கி கொடுப்பியா? வண்டி பார்க் பண்ணிட்டு நீங்க போயிட்டு மரண பீதி தெரியுது.
ஒரு காது எடுத்தா ஒரு 50 ரூபாய் தரும். நைஸ் அறுத்துறோம். ராத்திரி தூங்க போது எடுத்துடலாம். எனக்கு பசிக்குதுப்பா சாமி, ஏன்னா சாப்பிடக்கு வேறதான் சாப்பிடலாமா? எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குது ஸ்நேக்ஸ், எனக்கு தான் நீ வாங்கி தரணும் ஸ்நேக்ஸ். ஓ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காட்டுவாங்க. என்னமோ ரொம்ப கருத்தமா தெரியுதுன்னா இல்லை இருட்டா இருக்கிறதுல எப்படியோ வந்து கெடா வெட்டுற பிரியாணி வாங்கி தர்ற. ஏய்
அண்ணேதான் சொல்லிட்டு இருக்க கெடா வெட்டுற பிரியாணி வாங்கி தரேன் சொல்லிட்டு பாதாம் பால் வாங்கி குடுத்து கூட்டு வந்துட்டா. பிள்ளை பிரியாணி சாப்பிட்டா எல்லாரும் சாப்பிடும், நான் மட்டும் சாப்பிடும், நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த வகை எல்லாத்து கரெக்ட் ஆகும். ஆனா பிரியாணி சாப்பிடணும் தான் இருக்கு. மறுபடியும் பசிக்கு ஒரு வாரம் ஒரு 10 நிமிஷம் விடுங்க பசிக்கு எனக்கு 10-15 minutes. எங்கள் வீட்டு காதனி விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி காய்ஸ். இன்னி கொஞ்ச நாள் கழிச்சு காது வலிக்குது. இன்னொன்னு கொஞ்ச நேரத்துல காது வலிக்கும். ஏன் இங்க தாண்டி இப்ப நாங்க பிரியாணி சாப்பிடுவோமே அப்போ. Subscribe to Just Banana. Guys, அது மம்மியா தான் மம்மியே சொல்லிருக்காங்க. சொல்லுக்கமா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெட்டி வந்து பூகி மேன் வீட்டுக்கு அனுப்பிடுறோம். இனிமேல் நம்ம எல்லா வீடியோ எண்ட்லயும் இருக்கும் அது. பூகி மேன் வீட்டுக்கு அனுப்பி கடிச்சு வச்சிருவோம். பை பை. கார் பேக் சீட்ல இருந்து டேக் கேர். குட் நைட்.